கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் படிக்கிற இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜ் நம்ம காலேஜ் தவிர எந்த காலேஜ்லயும் வந்து இதுவரைக்கும் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணல. வேற ஏதாச்சும் பேர்கள்ல வந்து அவங்க வந்து இதை சொல்லி கொடுக்கலாம், ஆனா லைவ்லிஹுட்ங்கிற பேர்ல வந்து சொல்லி கொடுக்கல. நம்ம வந்து 2008 வந்து இன்ட்ரடக்ஷன் டு லைவ்லிஹுட் ப்ரமோஷன்ங்கிற பாடத்தை வந்து நம்ம சிலபஸ்லயே வந்து சேர்த்து நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். இதுக்கு வந்து நான் அதாவது ரெண்டு நிறுவனங்களுக்கும் ஒரு மேலவாசல் ஸ்லம்ல இருக்கிற அந்த நண்பர்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டவன். ஒன்னு ஸ்பீச்ல வந்து நான் சேர்மனா இருக்கிறப்பையும் பேர்ல சேர்மனா இருக்கிறப்பையும் தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. நான் பெரும்பாலும் இந்த லைவ்லிஹுட் பாடம் எடுக்கிறப்போ வந்து ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னடா இவர் அந்த கதையவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு லைவ்லிஹுட்டை வந்து புரிய வச்சது பெரிய பெரிய புத்தகங்களோ எதுவோ கிடையாது, மேலவாசல்காரன் தான் வந்து ஒருத்தன் தான் வந்து எனக்கு புரிய வச்சான். எப்படின்னா மேலவாசல் ஃபீல்டு ஒர்க்ல இருந்தப்போ ஒரு ஒரு இளைஞன் வந்தாப்புல நாங்கள் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நல்ல ஜீன்ஸ் பேண்ட், நல்ல ரெபோக் ஷூ, நல்ல டிஷர்ட்டு, பார்க்கறதுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து அட்டகாசமாக இருந்தான். அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் தம்பி என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன், என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் ஒன்றும் படிக்கலை சார் என்னப்பில். அப்படின்னா வேலைக்கு போகிறான்னு நினச்சிக்கிட்டு என்ன வேலைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வேலை எதுவுமே பார்க்கல சார். ஆனால் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கூட வந்து அந்த மாதிரி ரிச்சாக வந்து ட்ரெஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா வேலைக்கு போகலைங்கிறான், ஆனால் இவனை தோட்டத்தை பார்த்தோம்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கானு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க அப்பா அம்மா வந்து துப்புரவு தொழிலாளர்களாக இருப்பாங்க, அதனால இவன் வந்து ஒரு மைனர் மாதிரி திரியிறான் போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்பா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன். அப்பா இல்லை சார் என்னப்பில். அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன். அம்மா வச்சு துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்தோம்னா அவங்களுக்கு 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அம்மாவும் வேலைக்கு போகலை சார் அண்ணா. கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டேன். ஒரு அக்காவும் தங்கச்சியும் தான். எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க அக்காவோ தங்கச்சியோ ஏதாச்சும் நல்ல வேலையில் இருந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி கேட்டேன். அக்காவும் தங்கச்சியும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன். அவங்களும் சும்மா தான் சார் இருக்கிறான் அப்படின்னா அவன் சொல்ல சொல்ல வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸு அவனுடைய ஆன்சர் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக பிளட் ப்ரெஷரை வந்து கூட்டிக்கிட்டே வந்துச்சு. கடைசியில் ஒன்றும் புரியாமல் எரிச்சல் பட்டு புவாவுக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். பிறகுதான் வந்து சொன்னா நான் அவனை கேள்வி கேட்ட முறையே தப்பு. அதாவது வேலைன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் செய்யறது தான் வந்து வேலை. அவன் எந்த வேலைக்கும் போகல, ஆனா ஒரு நாளைக்கு 400 ரூபா தேத்திட்டு வர்றவன். அவன் வந்து ஒரு புரோட்டா மாஸ்டர். 4 மணிக்கு மேல வந்து வீட்டுல இருந்து கிளம்புவான். மதுரையில வந்து அந்த இது அந்த பஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற, அப்போ அது வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, ஆம்னி பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற நைட்டு புரோட்டா ஸ்டாலில் வந்து அவன் புரோட்டா மாஸ்டர். ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா வந்து அவனுக்கு சம்பளம். இவன் வந்து இந்த ஆம்னி பஸ்ஸில் மதுரையில் வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து நம்மளை தள்ளி விடுவாங்கல்ல, எங்கே போகிற மெட்ராஸுக்குன்னா மெட்ராஸுக்கு வந்து நம்ம லக்கேஜையெல்லாம் பிடுங்கிட்டு வந்து பஸ்ஸுக்குள்ள தள்ளி விடுற அந்த டிக்கெட்டு புரோக்கரும் கூட ஒரு நாளைக்கு 5-6 பேரை வந்து அந்த மாதிரி ஆம்னி பஸ்ஸில் தள்ளி விடுறவன். ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபா, அது 50 ரூபா, ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளம், 150 ரூபா வருமானம். அதே நேரத்தில் வந்து நைட்டில் வந்து மிச்சமாகிற புரோட்டா மட்டன் குருமா எது இருந்தாலும் வந்து அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து கவலையே இல்லை.
அவங்க அம்மா வந்து பல ஒரு 10 வீடுகள்ல வந்து கழிப்பறையை வந்து கழுவுறாங்க. ஒரு கழிப்பறைக்கு வந்து அப்பயே வந்து 30 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் அவங்க வாங்கினாங்க. 10 வீடு ஏறக்குறைய வந்து ஒரு 20 இல்லைன்னா 30 கழிப்பறைகளை வந்து கழுவுவாங்க. அதுக்கு 1500 ரூபாய் வந்து அவங்க அம்மா வந்து சம்பாதிக்கிறாங்க. கழிப்பறைகளை கழுவ போற வீடுகள்ல வந்து மிச்சமாகிற துணிமணிகள் உணவு இதெல்லாம் வந்து அவங்க அக்கா வந்து நாராயண் சாருக்கு தெரியும், பத்மா ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபேமஸான வந்து பிரசவ மருத்துவமனை அந்த பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு. அவங்க அக்காவும் தங்கச்சியும் வந்து அங்க ஒர்க் பண்றாங்க துப்புரவு தொழிலாளர்களா. அவங்களுக்கு சம்பளம் அதிகம் கிடையாது, 300 ரூபாயோ 400 ரூபாயோ தான். ஆனா டிப்ஸ் இருக்கு இல்லையா, யாராச்சும் வந்து ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க செய்வாங்க, இதெல்லாம் வந்து அவங்க பண்றாங்க. ஏறக்குறைய எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செலவு கிடையாது, நைட்டு புரோட்டா நல்ல சுவையான புரோட்டா கிடைச்சிரும். அவங்க அம்மா வந்து காலையில வந்து கக்கூஸ் கழுவுற போற இடங்கள்ல இருந்து அவங்க வந்து மிச்சமாகிற இட்லி இட்லி எல்லாத்தையும் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. காலை உணவு அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. மத்தியானம் வந்து மேலவாசல்ல பழக்கமானவங்களுக்கு தெரியும், மத்தியானம் வந்து நமக்குத்தான் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், மேலவாசல்காரன் வந்து சாம்பார் ஒரு தரமான சாம்பார் வாங்குவான், தரமான ரசம் வாங்குவான், தரமான வந்து காய்கறி வாங்குவான். அந்த 5000 ரூபாயில வந்து ரெண்டு பெண்கள் கல்யாணத்துக்காக வேண்டி அவங்க சீட்டு போடுறாங்க செய்யறாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது வந்து அவங்கிட்ட என்ன வேலை பார்க்கறேன்னு நான் கேட்ட கேள்விதான் தப்பு, எப்படி பிழைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தோம்னா அவன் பதில் சொல்லியிருப்பான். அவன் அன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டதுதான் வந்து பிழைப்புங்கிறது வந்து முழு நேர வேலையில இல்லை. இவங்க யாருமே வந்து உத்தரவாதமான வேலை செஞ்சவங்க செய்யறவங்க கிடையாது. இப்படித்தான் வந்து எனக்கு வந்து மேலவாசல்ல கத்துக்கிட்டது. பிறகு பேடு ஃபீல்டு ஒர்க்கர்ஸோட திரிஞ்சு திரிஞ்சு கத்துக்கிட்டது. இதுதான் வந்து எனக்கு இந்த லைவ்லிஹுட்ங்கிற கான்செப்டை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. நான் பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் வந்து இது தொடர்பாக வந்து படித்ததில்லை. இந்த கான்செப்டில் வந்து எனக்கு விரும்பினது என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் அந்த படத்தை பின்னாடி காமிக்கிறேன். டிஃபீட் தான் வந்து முதல்ல வந்து ராபர்ட் சேம்பர் கான்வே ரெண்டு பேரும் தான் வந்து லைவ்லிஹுட்ங்கிறத வந்து டிஃபைன் பண்றாங்க. டிஃபீட் தான் வந்து அது உலகம் பூராவும் வந்து அதை அந்த கான்செப்டை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. அதாவது நம்ம வந்து புதிய கண்டுபிடிப்புகள்னு பல இதை வந்து நம்ம சிலாகித்து பேசுவோம். செல்போனு 4G 5G, நம்ம பார்க்குற வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் வந்து தொழில்நுட்ப வெற்றிகள். இதற்கு இணையான ஒரு வெற்றி இந்த உலகத்தில் நடந்திருக்குன்னா டிஃபிட் போட்ட அந்த டயக்ராம் தான், லைவ்லிஹுட்டை பற்றி அவங்க போட்ட டயக்ராம். அதற்கு இணையான ஒரு கண்டுபிடிப்பு வந்து இந்த உலகத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லைவ்லிஹுட் கான்செப்ட் மேல வந்து உலகளாவிய அரசாங்கங்கள்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து இப்ப வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. கோடிக்கணக்கான ரூபாய்கள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பவானிக்கே தெரியும், அவங்க வந்து கிராம வாழ்வாதார ஊரக வாழ்வாதார திட்டத்துல வந்து வேலை பார்த்தவங்க. வேர்ல்ட் பேங்க் வந்து ப்ரமோட் பண்ணா, மல்டிநேஷனல் ஏஜென்சி வந்து அந்த கான்செப்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா, ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து இந்த லைவ்லிஹுட்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள். வேற எந்த கருத்தாக்கத்தின் மீதும் வந்து சமீப காலத்துல வந்து இவ்வளவு முதலீடு செஞ்சதில்லை. அதனால இது போன நூற்றாண்டில் இது ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அந்த டிஃபீட்டோட அந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க.
கொஞ்சம் இருங்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த படம் இந்த டயக்ராம் தான் வந்து லைவ்லிஹுட்டை பத்தி முதல் முதல்ல வெளியான ஒரு டயக்ராம். இத வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் மாதிரி தான் பாக்குறேன். இந்த டயக்ராம் சரியாக ஒருத்தர் சொன்ன போதும் ரங்கசாமி சார். ஷேர் ஸ்கிரீன்ல நீங்க கிளிக் பண்ணி அந்த பிபிடி அதுல அட்டாச் பண்ணுங்க சார். எஸ் சார், எஸ் சார், இப்பதான் சார் கனெக்ட் ஆயிருக்கு. பக்கா சார் தெரியுதா? எஸ் பக்கா சார், எஸ் சார், எஸ் சார், ப்ரொசீட் சார். இந்த படம் தான், இந்த படம் தான் வந்து லைலிஹுட்டை பத்தி டிஃபீட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் அண்ட் ஃபாரின் டெவலப்மெண்ட்டுக்காரன் பிரிட்டிஷ் ஏஜென்சி வந்து டெவலப் பண்ண முதல் படம். இந்த படத்தை வந்து இந்த படத்துல வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க விளக்கியிருப்பாங்க. இந்த படத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மண்டைக்குள்ள வந்து ஒரு பல்ப் எரிஞ்சிடும். மண்டைக்குள்ள பல்ப் எரிஞ்சிட்டோம்னா பிறகு நம்மளுடைய பார்வை இந்த உலகத்தை, ஏழைகளை, அவங்களுடைய கஷ்டங்களை வந்து நாம பார்க்கிற பார்வை வந்து மாறிடும். இது வந்து இந்த டயக்ராம் வந்து என்ன பொறுத்தளவுல மிகப்பெரிய ஒரு, அதாவது ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய ஒரு அடித்தளம் வந்து பல முதலீடுகளை உலகெங்கும் வந்து பல முதலீடுகளை ஈர்க்க தகுந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பா தான் வந்து நான் வந்து அதை வந்து நான் பார்க்கிறேன். தயாளன், இந்த ஸ்கிரீன்ல இருந்து வர்றதுக்கு என்ன பண்ணணும் சார்? அந்த ஷேர் ஸ்கிரீன் உங்க உங்க ஸ்கிரீனோட டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், வியூ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இல்லைனா அதே ஷேர் ஸ்கிரீன்லயே நீங்க எடுங்க. எடுத்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்றேன் சார், வெயிட் சார். ஆ சரி சரி, நீங்க இது பண்ணுங்க சார், நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் வரலையே. ஓகே சார், ஆ ஃபுல் ஸ்கிரீன். அந்த டயக்ராம்ல வந்து நம்ம பார்க்கலாம், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைடுக்கு அடுத்து காமிங்க, நான் பார்த்து சொல்றேன்.
தயாளன் சார் ஒன் செகண்ட் சார். அதாவது இந்த இந்த கான்செப்ட்ல வந்து மூணு, அதாவது ஒரு ஐந்து முக்கியமான காம்பனன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கேபிட்டல்ஸ், ஃபைவ் கேபிட்டல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஹசார்ட்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டி. மூணாவது வந்து பாலிசிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ், அதை பிப்பன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மூணையும் மையப்படுத்திய ஒரு லைவ்லிஹுட் வந்து ஸ்ட்ராட்டஜி. அடுத்தடுத்த ஸ்லைடு கொண்டு போங்க, நான் சொல்ற ஸ்லைட்ல நிறுத்திருங்க. இது வேண்டாம், அடுத்த அடுத்தது இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது அந்த ஒரு படம் வரும். இதுக்கு அடுத்தது இதுல நிறுத்திக்காங்க, இதுல நிறுத்தி இல்ல இல்ல இதுக்கு முந்தின ஸ்லைடு இல்லைன்னா. அதாவது அவங்க சொல்றது வந்து சாதாரண, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐஆர்டிபி வச்சிருந்தோம், நிறைய ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அவங்க அப்பெல்லாம் வந்து பாவர்த்தியை பத்தி தான் வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த இந்த கான்செப்ட் வந்த பிறகு, அதாவது எந்த அரசாங்க திட்டமும் வந்து இந்த மக்களை சென்று அடையாதப்போ எத்தனையோ பேர் வந்து ஜீவிக்கிறான், யாருடைய உதவி இல்லாம அவன் பாட்டுக்கு வந்து அவன் வாழ்க்கையை வந்து அவன் பிழைப்பை வந்து நடத்திட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படி என்ன இவங்க பாக்குறப்போ, பாவர்ட்டிங்கிறது வந்து ஏழைகளுடைய பலகீனங்களின் மீது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம். லைவ்லிஹுட்ங்கிறது வந்து யாரையும் எதிர்பார்க்காம எந்த அரசாங்கத்தையும் எந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் எதையும் நம்பாம வந்து ஒவ்வொருத்தனும் வந்து எப்படி பழைக்கிறாங்கிறதுக்கு வந்து அவங்க சொல்ற காரணம் வந்து ஒரு இந்த ஐங்கோணம், அதாவது ஹியூமன் கேபிட்டல். ஒவ்வொருத்தருகிட்டையும் வந்து ஒரு மாதிரியான அசட்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற அந்த உடல் வலிமை, அவங்ககிட்ட இருக்கிற புத்தி கூர்மை, ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் வந்து இருக்கிற வந்து ஆரோக்கியம், அவங்ககிட்ட இருக்கிற லைஃப் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இருக்கு. அது வந்து இங்க இருக்கிற சிலருக்கு வந்து அதிகமாக இருக்கலாம், ஆனா எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்கு. அடுத்த கேபிட்டல் வந்து இயற்கை மூலதனம். அதாவது நீங்க பார்க்கலாம், அந்த ஹியூமன் கேபிட்டலை மட்டும் வச்சு பிழைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பான். அது நம்ம நல்லா பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, அதாவது இந்த அல்லக்கைன்னு சொல்றோம் இல்லையா நம்ம, அதாவது அரசியல்வாதிகளுக்கும் பெரிய மனிதர்களுக்கும் அல்லக்கைகளா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் இந்த ஹியூமன் கேபிட்டலை பயன்படுத்திதான் வந்து பிழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து இயற்கை மூலதனம். நமக்கு இயற்கையாக கிடைக்கிற காற்று, வெயில், இயற்கை வளங்கள். இப்ப உதாரணமாக வந்து வெயில வச்சு பிழைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறான். அதே மாதிரி வந்து மலையை வச்சு பழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். ஒவ்வொரு பருவமும் அதனோடு இணைந்த சாதக பாதகங்களை எல்லாம் கொண்டு வருது. அந்த அந்த அதை சாதகமா பயன்படுத்துறவனும் இருக்கிறான், பாதகமாக முடிகிறதும் வந்து சில பேருக்கு இருக்குது. இயற்கை மூலதனத்தை வச்சுக்கிட்டு இந்த காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ் சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் வச்சுக்கிட்டு பழைக்கிறவன் இருக்கிறான். பினான்சியல் கேபிட்டல்னா பேங்கு, அடுத்தவங்க நண்பர்கள்கிட்ட இருந்து கைமாத்து வாங்குறது, கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபினான்சியல் கேபிட்டல் இருக்கு. பிசிக்கல் கேபிட்டல்னா இந்த நம்மளுடைய இந்த பெரிய அரசாங்கம் வந்து நிறுவி இருக்கின்ற அத்தனை வசதிகளும், ரோடு, எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பிசிக்கல் கேபிட்டலில் வந்து அடங்கும். அதே மாதிரி வந்து சமூக மூலதனம். நான் வந்து சுருக்கமாக வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன்.
மேல வாசல்ல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பையன் பாலமுருகனுக்கு தெரியும். ஒரு பையங்க அவனுக்கு வந்து கல்யாணம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்துச்சு. அதாவது ஏழைகளிட்ட இருக்கிற சமூக மூலதனத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றதுக்காக இதை சொல்றேன். அவன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க கிட்ட கேட்டேன், உன் கல்யாணத்துக்கு எவ்வளவுப்பா மொய் வந்துச்சுன்னு கேட்டேன். 1.25 லட்சம் ரூபா வந்துச்சு சார். என் கல்யாணத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும்னு நீ நினைக்கிறன்னா, சார் எனக்கே 1.25 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 5-6 லட்சம் ரூபா வந்திருக்கும். நான் சொன்னேன், 5-6 லட்சம்லாம் ஒன்றும் வரல, என் கல்யாணத்துக்கு வந்த மொய் மதிப்பே 17,000 ரூபா தான். அதாவது அந்த 1.5 லட்சம் ரூபாங்கிறது வந்து அவனுக்கு சமூக மூலதனம். அவன் வந்து உடம்புக்கு முடியாம வந்து அவனுக்கு பிராக்சரோ எதுவோ ஆகி ஹாஸ்டல்ல படுத்திருந்தோம்னா அவனுடைய உறவினர்கள் எல்லாம் போவாங்க, பழங்கள் இதையெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. வர்றப்ப வந்து அவன் தலையணிக்கு அடியில வந்து அவங்களால இயன்ற ஒரு 100 or 200 வச்சுட்டு வருவான். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற நண்பர்கள் எப்படி தெரியுமா, இவன் கெட் வெல் சூன் கார்டை மட்டும் அனுப்பிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டே. நம்ம கிட்ட வந்து சமூக மூலதனம் இருக்கிற மாதிரி நம்ம பாவலா காமிக்கிறோம், ஆனா வந்து நம்ம கிட்ட வந்து சமூக மூலதனம் இல்லை. ஏழைகளுக்கு வந்து இந்த சமூக மூலதனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு காம்பினேஷன்ல வந்து பயன்படுத்தி அவங்க ஜீவிதத்துக்கு வழிவகுக்கிறாங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஒரு ஏரியா. தயாளன் அடுத்த சிலை. இது வந்து அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த அடுத்த ஸ்லைடு. அதாவது சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, ஸ்லைடு ஃபுல் ஸ்லைடு இல்ல இல்ல அடுத்தது அடுத்தது அதாவது இந்த கேபிட்டல்ஸ் சொல்றோம் இல்லையா, ஹியூமன் கேபிட்டல், நேச்சுரல் கேபிட்டல், பினான்சியல் கேபிட்டல், பிசிக்கல் கேபிட்டல், சோசியல் கேபிட்டல், இது வந்து ஸ்டேட்டிக் கிடையாது. இதன் மீது வந்து நிறைய வந்து அதாவது நம்ம எடப்பாடி பாஷையில சொல்லணும்னா இது வந்து பாதிப்புக்குள்ளாகும் தன்மை கொண்டது. இதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு, வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. இதை வந்து அதாவது பருவகாலங்கள் வந்து இதை பாதிக்கலாம். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மதுரக்காரங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கீழ வாசல்ல வந்து தீபாவளியை ஒட்டி ஒரு பெரிய ஸ்ட்ரீட் மார்க்கெட் வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்ல வந்து ஒவ்வொருத்தனும் வந்து அந்த ஒரு ஒரு வாரம் நடக்கிற அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்ல விற்பனையாகிற அந்த தொகையை வச்சுக்கிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து பிழப்பாங்க. ஒரு 6 மாசத்துக்கு அதை வச்சுட்டு தான் காலம் ஓட்டுவாங்க. சப்போஸ் வந்து தீபாவளிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சுன்னு வச்சுக்காங்களேன், அவன் பொழப்பு நாரி போவான். அந்த வருஷம் வந்து அவனுக்கு கஷ்டம்தான். நம்ம பல நேரங்கள்ல வந்து லேசா தூரல் விழுந்தோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராது. டூ வீலர்ல போறவங்க கஷ்டப்படுவாங்க. மதுரை வாசிகளுக்கு வந்து அங்கங்க வந்து தண்ணி தேங்கி இருக்கும். ஆனா வந்து அந்த தெருவோர வியாபாரிகள், ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு வந்து அன்னைக்கு பிழப்பு போயிடும். அதாவது இதுதான் வந்து இந்த நேச்சுரல் கேபிட்டல்ல வந்து பாதிப்புக்குள்ளாகும் தன்மை. சில நேரங்கள்ல வந்து அதிர்ச்சி ஆக்கலாம். நான் கூட வந்து சொல்லுவேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிவனேனு நாராயண் ராஜா வந்து நடந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. ஒரு சனிப்பைய வந்து அவருக்கு பின்னாடி வந்து முட்டிட்டான், தடுமாறி விழுந்துட்டாரு. ஏறக்குறைய 3 மாசம் வந்து அவர் அங்கிட்டு இங்கிட்டன்னு எங்கிட்டும் வந்து நகல முடியல. இது வந்து ஒரு ரிஸ்க். அந்த ரிஸ்கை வந்து நாராயண் ராஜாவும் ரங்கசாமியும் வந்து சமாளிக்கலாம், 3 மாசம் வீட்ல இருந்து சமாளிக்கலாம். ஆனா வந்து நீ பெட் ரெஸ்டடு அண்ட் ப்ரீன்னு ஒரு ஏழை தொழிலாளி கிட்ட வந்து எவனாச்சும் சொன்னமுன்னா அவன் பிழப்பே போச்சு. அவன் வந்து பெரிய சங்கடத்துக்கு உள்ளாயிருவான், அவன் நிலகுழிஞ்சு போவான். அவனுடைய ஹியூமன் கேபிட்டல் வந்து அவனுக்கு வந்து உதவாது. அவனுடைய நேச்சுரல் கேபிட்டல் வந்து பல நேரங்கள்ல வந்து அவனுக்கு உதவாது.
பினான்சியல் கேபிட்டல்ன்னு சொன்னோம்னா அவன் வந்து அதிகப்படியான வட்டிக்கு வந்து கடன் வாங்கணும். சில நேரங்களில் வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதாவது அவன் வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போய் அவன் வந்து வைத்தியம் பார்க்கணும், ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்க்கணும்னா அவனுக்கு வந்து ஒரு நாள் கூலி வந்து அவனுக்கு வந்து பாதிச்சிடும். அதனால தான் வந்து அவன் வந்து ஒரு 50-100 ரூபா செலவழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு அவன் ஏன் பிரைவேட் டாக்டர்கிட்ட பகலெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறான்னா அவங்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக இல்லை, அவனால் வந்து அந்த ஒரு நாள் வந்து அவனால் ஸ்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து சில போக்குகள், சமூக போக்குகளும் வந்து இந்த கேபிட்டல்ஸை வந்து பாதிக்கும், பயங்கரமாக பாதிக்கும். அதே மாதிரி சமூக மாற்றங்கள், நேற்று இருந்த மாதிரி வந்து இன்னைக்கு இல்லை. இப்போ லாக்டவுன் பீரியடு இந்த மொபைல் விற்கிறவங்கெல்லாம் வந்து அலறான், சில இதை வந்து ஆன்லைனில் வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் வந்து இருக்கு சமூக போக்குகள், மாற்றங்கள், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன், நம்மளுடைய பயணப்படுற விதம் எல்லாமே வந்து மாறிட்டு வர்றப்போ என்னாகும்னா அந்த ஃபோர்வே ட்ராக்கெல்லாம் வந்த பிறகு பலது வந்து மாறிடுச்சு. இப்படி வந்து எல்லாமே வந்து இந்த கேபிட்டல்ஸை வந்து பாதிக்கும். இந்த ஏழைகள் வந்து இந்த 5 கேபிட்டல்ஸை வச்சுதான் வந்து பிழைக்கிறாங்க, ஆனா இது வந்து அவங்களை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். தயாளன் அடுத்த ஸ்லைடு, அதாவது இது வந்து பாதிக்கும். இது வந்து இந்த பாதிப்புகளை எல்லாம் வச்சுட்டு தான் வந்து அவனுடைய ரெசிலியன்ஸ் கெப்பாசிட்டி வந்து வருது. இது மட்டும் பாதிக்கிறது இல்லை, இந்த 5 கேபிட்டல்ஸை வந்து நம்மளுடைய அரசாங்கத்தோட கொள்கைகளும் பாதிக்கும். இன்னைக்கு வந்து நேற்று அந்த அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சில இதை வந்து சொன்னாங்க. எல்லாருமே நாராயண் ராஜா கூட ஒரு குரூப்பில் எழுதியிருந்தாரு, எனக்கு பயமா இருக்கு இந்த நாட்டில் வந்து வாழ்றதுக்கே வந்து பயமா இருக்கு, எந்த மாதிரி போகும்னு தெரியல, ஏன்னா அரசாங்கத்தோடைய கொள்கைகள் மாறிட்டு வருது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கரப்ட் ஆகுது. செயல்முறைகள்னு சொன்னோம்னா ஒரு வேலை நடக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். ஒரு 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 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பெர்த் சர்டிஃபிகேட்டு, ஒரு டெத் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னோம்னா ஒரு காலத்தில் வந்து கால் கடுக்க போய் நிற்கணும். இப்போ வந்து ப்ராசஸ் வந்து மாறி இருக்கு, அதை ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் வந்து நம்ம கோர்ட்டு, நமக்கே வந்து எல்லாருக்குமே தெரியுது, ஹைகோர்ட் வந்து பேன் பண்ண ஒரு விவகாரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து திறந்து விட்டான். எத்தனையோ இதுல வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சென்ட்ரலைஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் வந்து தனியார் மயப்படுத்துறாங்க. அரசின் கொள்கைகள் வந்து இந்த 5 கேபிட்டல்ஸை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றும், அதன் மீது வந்து ஒரு அதிர்வலைகளை வந்து உருவாக்கும். அப்படிங்கிறப்போ நம்மளை மாதிரி ஆளுக வந்து தப்பிச்சு வாழ்ந்துடலாம், பென்ஷனர்ஸ் வாழலாம். நானே வந்து பயப்படுறேன், கணிசமான வந்து ஓய்வூதியம் பெறுகின்ற எங்களுக்கே நான் நாராயண் ராஜா கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை வந்து உங்களுக்கெல்லாம் எதுக்குடா பென்ஷனு, இவ்வளவு பென்ஷன் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதுல வந்து 1/3 தான் கொடுப்போம், நீ 60,000 வாங்கினோம்னா இன்னி வந்து உனக்கு 20,000 தான் கொடுப்போம்னு இந்த அரசாங்கம் சொன்னாலும் சொல்லிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாலிசிஸ் வந்து நமக்கே அந்த பயம் இருக்கிறப்போ ஏழைகள் இம்மிடியட்டா கொரோனாவில் வந்து நம்ம யாருமே இங்க இருக்கிற யாருமே பாதிக்கப்படலை, ஆனா வந்து சாதாரண ஜனங்கள் மைக்ரன்ட் லேபர்ஸ் வந்து எப்படி எப்படியெல்லாம் அவஸ்தப்படுறாங்கன்னு நம்ம கண் முன்னாடி வந்து படங்களாக பார்க்குறோம். அதனால கவர்மெண்ட் பாலிசிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ராசஸஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த கேபிட்டல்ஸை வந்து பாதிக்கும். ஒரு பக்கம் வந்து இயற்கை பேரிடர்கள், பருவகால மாற்றங்கள், இது எல்லாமே வந்து இந்த 5 கேபிட்டல்ஸ் ஏழைகளுக்கு, நம்ம எல்லாருமே இதை வச்சுக்கிட்டு தான் வந்து பிழைக்கிறோம். இது வந்து பாதிக்கிறப்போ அவன் என்ன செய்யறான்னா, அடுத்த ஸ்லைடு தயாளன் அடுத்த ஸ்லைடு, அதாவது
இந்த பிப்பு பாலிசிஸ் ப்ராசஸஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது வந்து ஒருத்தனை வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதுவாக இருந்தோம்னா எனேபிளிங் பாலிசிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராசஸஸ் இருந்துச்சுன்னா அவனால வந்து ஒரு கெட்டிக்காரத்தனமான ஜீவனோபாய உத்திகளை வந்து அவனால வந்து தேர்ந்தெடுக்க முடியும். சப்போஸ் வந்து டிசேபிளிங் பாலிசிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்வாதாரம் வந்து நிச்சயமாக வந்து பாதிக்கப்படும். அதனாலதான் வந்து சில நேரங்கள்ல வந்து அரசாங்கத்திற்கு எதிராக வந்து நம்ம வந்து இது மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற விஷயம், இப்படியெல்லாம் அரசு செய்யக்கூடாதுன்னு சில நேரங்கள்ல குரல் கொடுக்கிறப்போ, ஏன்னா இது வந்து ரெண்டுமே மியூச்சுவலா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். நேச்சுரல் ஃபேக்டர்ஸும் வந்து இந்த கேபிட்டல்ஸ் மேல வந்து ஆதிக்கம் செலுத்தும், அரசாங்கத்துடைய கொள்கையை அரசாங்கம்ங்கிறது மட்டும் இல்ல தனியார் நிறுவனங்களுடைய, எப்படி வந்து அம்பானிய வந்து நம்ம 1000 திட்டு திட்டினாலும் முகேஷ் அம்பானிய திட்டினாலும் அவருடைய புண்ணியத்துலதான் பலது வந்து இப்ப நடக்குது. அது சில அரசாங்கங்களுடைய தனியார் நிறுவனங்களுடைய பாலிசிஸ் அவங்களுடைய செயல்முறைகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஏழைகளுடைய ஜீவனோபாயத்தை வந்து அதை வந்து ஸ்திரப்படுத்தும், இல்லைன்னா வந்து அது நிலை குலைய வைக்கும். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு இந்த நாட்டின் வந்து மிக ஏழை மக்கள் வந்து அவன் எப்படி வாழணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவன் டெவலப் பண்ணான். அவன் மனசுக்குள்ள 1000 மனக்கணக்குகள் வந்து அந்த மனக்கணக்குகளை போட்டுட்டு அவன் வந்து ஒரு லைவ்லிஹுட் எப்படி பிழைக்கிறது அங்கிறத வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறான். அதுல இருந்து கிடைக்கிறது தான் வந்து பாசிட்டிவ் லைவ்லிஹுட் அவுட்கம். அந்த லைவ்லிஹுட் வந்து ஸ்திரத்தன்மையானதாக இருக்கும், அந்த லைவ்லிஹுட் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும், அந்த லைவ்லிஹுட் வந்து கௌரவமானதாக இருக்கும். அவனுக்கு வந்து அந்த அவன் பிழைக்கிறதுக்கு வந்து முடியலைன்னு சொன்னோம்னா அவனுடைய ஜீவனோபாயம் வந்து ஆரோக்கியமானதாக இருக்காது, ஸ்திரத்தன்மையோட இருக்காது, அது கண்ணியமிக்கதாக இருக்காது. இந்த படம், அதாவது இந்த ஒரு படம் வந்து ஏழைகள் படும் பாடை, அதாவது அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ஏழை கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி ஏழை கிடையாது. இந்த ஹியூமன் கேபிட்டல், ஃபினான்சியல் கேபிட்டல், நேச்சுரல் கேபிட்டல், பிசிக்கல் கேபிட்டல், சோசியல் கேபிட்டல், அதாவது ஒரு நல்ல அரசாங்கம் வந்து இதனுடைய போக்குகளையும் இதன் மீது வந்து இயற்கை செலுத்துகின்ற ஆதிக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி வந்து மக்களுக்கு உதவுற மாதிரியோ, இல்லைன்னா ஏழைகளுக்கு உதவுற மாதிரியான கொள்கைகள் நிறுவனங்கள் செயல்முறைகள் வந்து ஒரு அரசாங்கம் வச்சிருந்தோம்னா எல்லா மக்களும் வந்து கௌரவமான ஒரு ஜீவனத்தை வந்து வாழ முடியும் அங்கிறது தான் வந்து இந்த லைவ்லிஹுட் கான்செப்டோட வந்து ஒரு பேசிக். இது வந்து இந்த இந்த படம் தான் வந்து அடிப்படை புரிதல். இந்த டிபிட் காரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து மாற்றங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. மாற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க மாத்தல, இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹியூமன் கேபிட்டலை வந்து அவங்க வந்து பிரிப்பாங்க, சைக்கலாஜிக்கல் கேபிட்டல், கல்ச்சுரல் கேபிட்டல், நேச்சுரல் கேபிட்டலை வந்து அவன் வந்து ஒரு 3 விதமா பிரிப்பான். அதே மாதிரி வந்து பிசிக்கல் கேபிட்டலை வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சிருப்பான், அவன் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கேபிட்டல்னு ஒன்னு சேர்த்திருப்பான். சில பேர் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ங்கிற ஒரு கேட்டகரியை வந்து இந்த பிப்ல வந்து சேர்த்திருப்பாங்க. ஆனா எல்லாமே வந்து பேசிக் இந்த இந்த அடிப்படை இந்த டயக்ராம்ல இருந்து தான் வந்து எல்லாமே வந்து எவால்வ் ஆகி போன ஒரு விஷயம். அடுத்த ஸ்லைடு. இந்த அதாவது நமக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் வந்து அங்கங்க வந்து தமிழ்ல வந்து போட்டது. அதாவது
வல்னரபிலிட்டி கான்டெக்ஸ்ட் என்ன, வல்னரபிலிட்டி என்ன, பாதிப்புக்குள்ளாகும் தன்மை. ஸ்லைடை மாத்திட்டீங்க. இல்ல இல்ல அடுத்தது. இல்ல இல்ல நீங்க வந்து கீழே போகணும், கீழே போகணும். இந்த ஸ்லைடு தான், இதுலயே நிறுத்தம். வல்னரபிலிட்டி என்ன, எளிதில் பாதிப்புக்குள்ளாகும் தன்மை. அதிர்ச்சி என்ன என்னன்னு நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்காங்க. அதிர்ச்சி வந்தோம்னா நிலை குலைகிறது. அதாவது அதிர்ச்சி என்ன வந்து நம்ம கொரோனாவை மட்டும் வந்து நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. அன்றாடம் வந்து ஒவ்வொருவரும் வந்து நம்ம அதிர்ச்சிக்குள்ளாகிறோம். எப்படின்னா ஒரு சாதாரண, ஒரு நடுத்தர, ஒரு ஏழை அவனுடைய ஒர்க்ஸ்பாட்டுக்கு போகணும். ஒரு 5 நிமிஷம் வந்து அவனுக்கு லேட் ஆயிடுது. அவன் டவுன் பஸ்ல போனோம்னா 5 ரூபா டிக்கெட் எடுத்து அவன் பாட்டுக்கு போயிடும். அதுவும் வந்து தாழ்தள பேருந்துன்னு வந்துச்சுன்னா 5 ரூபாய்க்கு பதிலாக வந்து அவன் 11 ரூபா வந்து செலவழிக்கணும். அவனுக்கு இருக்கிற வந்து அவனுக்கு கிடைக்கிற 300 ரூபா சம்பளத்துல வந்து ஏறக்குறைய 6 ரூபா வந்து அவனுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். அப்படிங்கிறப்போ பஸ் கிடைக்கலன்னு சொன்னோம்னா அவன் நேரத்துக்கு போகலைன்னா அங்க இருக்கிறவன் வந்து, அதாவது தரக்குறைவா வந்து அந்த சூப்பர்வைசர்ஸோ யாரோ திட்டுவாங்க. அப்படிங்கிறப்போ அவன் வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்டோவோ எதையோ பிடிச்சு போறப்போ 5 ரூபாயில முடிய வேண்டிய அவனுடைய செலவு வந்து 50 ரூபாய் ஆகும். 50 ரூபாய் ஆகுறப்போ அவனுடைய அன்றாட சம்பளத்துல வந்து ஏறக்குறைய 300 ரூபா வந்து அவன் வாங்கினான்னா 50 ரூபா போயிடுச்சுன்னா, இப்படி வாரத்துக்கு 2 நாள் வந்து சரியான பொது போக்குவரத்து இல்லாம அவன் கஷ்டப்பட்டான்னா, வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ கஷ்டப்பட்டோம்னா அவனுடைய வருமானத்துல வந்து 150 ரூபா அடியாகும். 150 ரூபாயில வந்து அடியானம்னா அவன் குடும்பத்தை நடத்துறது வந்து கஷ்டம். அதே மாதிரி வந்து பருவநிலை மாற்றங்கள், அதாவது ஏதாச்சும் வந்து ஒரு வேலையை நினைச்சிருப்போம், திடீரென்னு வந்து ஒரு தூறல் விழுவோம். அந்த தூறல் வந்து அதாவது துப்பார்க்கு துப்பாய துப்பாய தூவும் மலை, அது உலகமே வந்து மலையை பார்த்து வந்து சந்தோஷப்படலாம். ஆனா அந்த மலை வந்து அவனுக்கு வந்து அன்னைக்கான வருமானத்தை வந்து நிச்சயமாக வந்து பாதிக்கும். அதே மாதிரி வந்து சமூக போக்குகள், அதாவது சோசியல் ட்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய, அதாவது இது ஏழைகளுடைய ஜீவனத்தை மட்டும் பாதிக்கிறது இல்லை, நம்மளுடைய ஜீவனத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் வந்து இது பாதிக்கும். அதே மாதிரி வந்து பாலிசிஸ் இன்ஸ்டிடியூஷன், இதுவும் வந்து நம்மளை பாதிக்கும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து நம்ம எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்கணும். அந்த உத்திகளை, லைவ்லிஹுட் ஸ்ட்ராட்டஜிஸ வந்து நம்ம செலக்ட் பண்றோம். நம்ம செலக்ட் பண்ற லைவ்லிஹுட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து தான் வந்து நம்முடைய லைவ்லிஹுட் அவுட்கம்ஸ் வந்து வருது. இதுதான் வந்து இந்த டிபிட்டோட பேசிக் கன்செப்டுவல் வந்து டயக்ராம். இதுல வந்து ஆக்ஸ்ஃபார்ம் காரன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்கன் கேர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, சிடா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, ஆக்சன் எய்டு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் வந்து எளிமையாக புரிந்து கொள்கின்ற மாதிரி வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு கொடுத்த லைவ்லிஹுட் டயக்ராம்ஸ்ன்னு நானே வந்து நெட்ல போட்டு விட்டுருக்கிறேன். ஏறக்குறைய 15-18 டயக்ராம் வந்து ரொம்ப பாப்புலர் டயக்ராம வந்து ஒரு 15 டயக்ராம வந்து நானே போட்டு விட்டுருக்கிறேன். முடிஞ்சமுன்னா இந்த குரூப்ல வந்து அந்த டயக்ராம்ஸை மட்டும் கூட வந்து நான் ஷேர் பண்றேன். இதையெல்லாம் பேச வச்சுக்கிட்டு அடுத்த தயாளன் அடுத்த ஸ்லைடு. அதாவது கொஞ்சம் மேல தூக்கணும். அதாவது இந்த கேபிட்டல்ஸ், வல்னரபிலிட்டி கான்டெக்ஸ்ட், பாலிசிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராசஸஸ்,
இந்த ரெண்டையும் வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த வாழ்க்கை முறைகளை வந்து நாலு விதமாக வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து சர்வைவிங் ஸ்ட்ராட்டஜி, பிழைத்திருப்பதற்கான உத்தி. அதாவது அதை அதை வச்சுக்கிட்டு அவன் பிழைக்கத்தான் முடியும். அவன் எதுவுமே வந்து சேர்த்து வைக்க முடியாது. அது வந்து த மோஸ்ட் அன்சஸ்டைனபிள் லைவ்லிஹுட். அடுத்து வந்து கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தன் வந்து அன்னாடம் வந்து வேலை பார்த்து ஆகணும், அவனுக்கு வேற வழியே இல்லை. சில பேர் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிப்பான், ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி என்ன மாற்றம் வந்தாலும் அதை வந்து ஒரு மாசம் தாக்கு பிடிக்கிற மாதிரியான கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து சில பேர் கையாளுவாங்க. சில பேர் வந்து என்னதான் வந்து பாதிப்பு வந்தாலும் ஒரு ஆறு மாசம் வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து வகுத்துக்கிடுவாங்க. நம்மெல்லாம் எந்த கேட்டகரியில இருக்கிறோம்னா அக்குமுலேட்டிங் ஸ்ட்ராட்டஜியில இருக்கிறோம். நமக்கு கொரோனா வந்தாலும் சரிதான், சுனாமி வந்தாலும் சரிதான், நம்மகிட்ட வந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து போதுமான ஆதாரங்கள் வந்து நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கோம். நம்ம லைவ்லிஹுட் வந்து சஸ்டைனபிள், நம்ம லைவ்லிஹுட் வந்து சஸ்டைனபிள். அடாப்டிங் லைவ்லிஹுட்ங்கிறது வந்து அவன் பிழைப்பான், ஆனா வந்து அவனுடைய லைவ்லிஹுட் வந்து சஸ்டைனபிள் கிடையாது. ஆறு மாசத்துக்கு அவன் வச்சிருப்பான், ஆறு மாசத்துக்கு அண்ணு வந்து அவன் ஒரு மாதிரியா சேர்த்து வச்சிருப்பான், ஆனா அவங்க வீட்டுல வந்து யாராச்சும் ஒரு குழந்தைக்கோ இல்லைன்னா பெரியவங்களுக்கோ வந்து ஒரு திடீர்னு ஒரு சிக்னஸ் வந்துருச்சேன்னு சொன்னோம்னா அவன் அதோட தொலைஞ்சான். கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி, சமாளிப்பான், சமாளிக்கிற வரைக்கும் வந்து சமாளிப்பான். அவனுக்கு வந்து வேற எந்த அபாயங்களும் வந்து அவனுக்கு வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அவன் குழப்பு த மோஸ்ட் அன்சஸ்டைனபிள், அதுவும் சஸ்டைனபிள் கிடையாது. சர்வைவிங், ஏதோ வந்து உடம்பையும் ஜீவனையும் தக்க வச்சுக்கிட்டே வந்து அவன் போராடிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கைப்பாடு, அவங்களுடைய பிழைப்பு முறைகள் வந்து த மோஸ்ட் அன்சஸ்டைனபிள். அவனால வந்து ரெண்டு நாளைக்கு கூட வந்து அவன் ஜீவனை வந்து தாக்காட்ட முடியாது. நம்ம சொல்லலாம், அதாவது இல்லை இல்லைன்னு சொல்றானுங்க, இது டாஸ்மார்க்கெல்லாம் போய் கொடுக்கறதுக்கு எந்த காசு அவன் வச்சிருப்பான்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம, அதாவது அவனுக்கு அது பழக்கமாயிருச்சு, அவன் எப்படி சம்பாதிக்கிறானோ செய்கிறானோ தெரியாது. குடிக்கிறதெல்லாம் வந்து டெஃபினெட்லி இட் வில் லீவ் டு ராஜசேகர் வந்து அதுதான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. மெல்ல, அதாவது அவர் வந்து மெல்ல தான் வயலின் வாசிப்பாரு. எந்த அரசாங்கத்தையும் வந்து குறை சொல்லாம அப்படியே வந்து சுகமா தடவி கொடுப்பாரு. ஆனா இந்த மதுக்கடைகள் திறக்கிறதுல மட்டும் வந்து அவர் வந்து இன்னைக்கு எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு மீம்ஸ் அனுப்பியிருந்தாரு. நேத்து வந்து ஒரு மீம்ஸ் குரூப்ல போட்டிருந்தாரு, இன்னைக்கும் வந்து அனுப்பியிருந்தாரு. அவர் வந்து நல்லா புரிஞ்சிருக்கு, அவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் கூட மதுக்கடைகள் வந்து சாதாரண மக்களின் வாழ்க்கையை வந்து ஸ்திரத்தன்மை இல்லாம வந்து பண்ணி, மது பழக்கம் வந்து நம்மளுடைய நம்மளை வந்து கெட்ட அழிச்சிரும் அப்படின்னு அந்த புரிதல் வந்து நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கு இருக்கிற புரிதல் வந்து அரசுக்கு இருந்துச்சுன்னா அதை செய்ய மாட்டாங்க. அந்த 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 ஃபீலிங் வந்து அரசுக்கு வரணும், அது எப்போ வரும்னு நமக்கு தெரியல. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட இதுல வந்து இன்னும் நிறைய வந்து காம்பனன்ட்ஸ் இருக்கு இந்த லைவ்லிஹுட்ல வந்து. வேல்யூ அனாலிசிஸ் இன்னும் ஒரு, அது ஒரு தனி சப்ஜெக்ட். சப்செக்டார் அனாலிசிஸ் ஒரு தனி சப்ஜெக்ட், அது வந்து இதோட சேர்ந்தது தான். அது எல்லாத்தையும் வந்து இந்த ராபர்ட் சேம்பர் கார்ன்வே என்ன பண்ணாங்கன்னா, இந்த லைவ்லிஹுட்ங்கிற வார்த்தை புதுசு கிடையாது, ஆனா வந்து அந்த வார்த்தையை வந்து அவங்க அந்த வாக்கியங்களை கோர்த்த முறை வந்து உலகத்துக்கு வந்து அது புதுசு. இது வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஏழ்மையை ஏழைகளை வந்து, அதாவது பிளேமிங் த விக்டிமம்பாங்க, அதாவது
ஏழைகளை தான் வந்து அது வரைக்கும் வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். நாம எதை கொடுத்தாலும் வந்து அவன் வந்து அதை பயன்படுத்திக்கிட மாட்டாங்கிறது தான் வந்து ஐஆர்டிபியில வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். ஒன்றும் எத்தனையோ வந்து கிராம நகர முன்னேற்ற திட்டங்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய நன்மைக்காகத்தான் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி நினைச்சு நம்ம செஞ்சோம். ஆனா வந்து அது அவங்களை சென்றடையில. காரணம் என்னன்னா அவனுக்கு எது தேவையோ வந்து அதை வந்து நம்ம கொடுக்கல. ராபர்ட் சேம்பரும் கான்வேயும் வந்து they evolved their concept from the participatory method. அதாவது அவன் வந்து மக்களுடைய அதுவும் வந்து பரம ஏழைகளுடைய வாழ்க்கையை வந்து உன்னிப்பாக கவனிச்சதுலேருந்து அவங்க வந்து உணர்ந்த ஒரு முறை. அதனால வந்து இந்த கான்செப்டை வந்து நம்ம கொஞ்சம் உள்வாங்கினோம்னா இதோட வந்து தொடர்புடைய வேல்யூ அனாலிசிஸ் சப்செக்டர் அனாலிசிஸ் இதை எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய போக்கு அதாவது நம்ம வந்து மக்களை பார்க்கும் பார்வை இருக்கு இல்லையா அந்த பார்வை வந்து மாறுவதற்கான அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நம்மளுடைய முயற்சிகள் வந்து அதாவது நான் சில நேரங்களில் சொல்லுவேன் எப்படி வந்து ஹெல்த் ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த டயக்னாசிஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிசீஸ் டயக்னாசிஸ் இருக்கு இல்லையா அதாவது ஒரு காலத்தில் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணணும்னா 3 நாளைக்கு காத்திருக்கணுமா ரத்தத்தில் சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 3 நாள் வந்து காத்திருக்கணுமா இப்போ கொரோனாவுக்கு காத்திருக்கிற மாதிரி இருந்த காலகட்டங்கள் இருந்துருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஊசியை ப்ரிக் பண்றாங்க ப்ரிக் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் வந்து சுகர் இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ் வந்து ஹெல்த் ஃபீல்டில் வந்து மாறிக்கிட்டே வந்த மாதிரி நாங்கள் படிக்கிறப்போ வந்து ஸ்டடின்னு தான் இருந்துச்சு. நாங்கள் மொக்கத்தனமாக வந்து அப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து டயக்னாஸ்டிக் டூல்ஸு மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாயி அந்த மாதிரியான ஒரு ஷார்ப்பண்டு டூல் தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த லைவ்லிஹுட். இது வந்து நமக்கு வந்து சாதாரண மக்களை யாருக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மக்களை வந்து நாம வந்து அதாவது அந்த சுகர் டெஸ்ட் அந்த நீடில் வச்சு அவன் பார்க்குறான் இல்லையா இன்ஸ்டண்டா சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறான் இல்லையா அது மாதிரி வந்து மக்களுடைய ஜீவனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த லைவ்லிஹுட் ஃப்ரேம்